அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிராஜ் ஜெகன், மக்கள் போராட்ட இயக்கம். அதாவது, கடந்த சில தினங்களாக இலங்கை அரசியலில் பேசுபொருளாக இருந்து வரும் விடயம், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் இந்திய விஜயம் தொடர்பாகவும், அங்கு அவர் இந்திய வெளிவிவகார அமைச்சர், ஜனாதிபதி மற்றும் பிரதமர்களுக்கிடையே ஏற்பட்ட புரிந்துணர்வு அடிப்படையிலான பேச்சுவார்த்தைகளும் அது தொடர்பான ஒப்பந்தங்களும் பேசுபொருளாக அமைந்து வருகின்ற இந்த நிலையில், இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி குறிப்பாக இலங்கையின் கடல், விமானம், எரிசக்தி மற்றும் மின்சாரம், வர்த்தகம் போன்ற விடயங்கள் தொடர்பாகவும், இதற்கு அப்பால் இலங்கையில் இருக்கின்ற தேசிய இனப்பிரச்சினை, சுயநிர்ணய பிரச்சினை, தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையிலான சுமூகமான உறவை இந்தியாவின் ஆதரவோடு எவ்வாறு கட்டமைப்பது, எவ்வாறு தீர்ப்பது என்ற அடிப்படையிலான பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளதாக ரணில் விக்ரமசிங்கவின் ஊடக அறிக்கையிலிருந்து தெரிய வருகின்றது. குறிப்பாக கடந்த வாரம் இலங்கை இந்தியாவிற்கு சென்றுள்ள இலங்கை அதிபர் இந்தியா ஊடகங்களுக்கு வழங்கிய அறிக்கைகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இவ்வாறான கிட்டத்தட்ட ஒரு 8 பக்கங்கள் அடங்கிய ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இலங்கையினுடைய தேசிய இனப்பிரச்சினை தொடர்பாகவும், தமிழ் மக்களினுடைய தீர்வு தொடர்பாகவும், இந்தியாவுடனான இணக்கத்துடன் ரணில் ராஜபக்ச அதாவது ரணில் விக்ரமசிங்கே தீர்வு பெற்றுக் கொடுப்பதாக கூறியுள்ளதாவது, ஒரு பகல் கனவை காணுகின்ற ஒரு விடயமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்தியாவில் வடக்கு மாநிலங்கள், மணிப்பூர் மற்றும் இன்று ஹரியானா பகுதிகளில் சிறுபான்மையினங்கள் பாஜக அரசின் கொடூரமான தாக்குதல்களுக்கும் கோரத்தோடு, அதாவது இனவாதத்தோடு தாக்குகின்ற அந்த பாசிச அரசானது அங்குள்ள சிறுபான்மை மக்களையே அடக்கி ஒடுக்கி ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் அடுக்கி ஒடுக்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இந்தியாவுடனான ஆதரவோடு தான் இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொள்ள முடியுமா என்பதாவது பகல் கனவு காணும் ஒரு விடயமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்தியாவில் இன்று தெரியும், இந்தியாவில் பல்வேறு மட்டங்களில் இடதுசாரிகளும் சரி, மக்கள் போராட்டக்காரர்களும் சரி, தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதற்கு பிரதான காரணம் பாசிச பாஜக அரசின் ஒரு துணிச்சலற்ற பிற்போக்குத்தனமான சிறுபான்மையினர் மீது மதத்தையும் சாதியையும் கொண்டும் தாக்குதலுக்கு உட்படுத்தி வன்மத்தை உட்படுத்தி, குறிப்பாக கடந்த மே மாதம் 3 மணிப்பூரிலே பல பெண்கள் நிர்வாணமாக இந்த பாஜக ஆதரவாளர்களால் நடு ரோட்டில் விரட்டை அடிக்கப்பட்டு அவர்கள் வந்து பாலியல் ரீதியாகவும் சரி கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த மாதிரியான சூழல் இந்தியாவில் காணப்படுகின்ற நிலையில், இலங்கையினுடைய சிறுபான்மையினர் மக்களுடைய பிரச்சனைகளையும் சரி, இலங்கை தமிழர் பிரச்சனையும் சரி, இந்தியாவினுடைய ஆதரவோடு ஒரு சுமூகமான உறவினோடு தீர்க்கப்படுவதாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருப்பதாவது, அதாவது உன்வாயை மூடாமல் ஊர்வாயை மூட முற்படாதே என்ற பழமொழிகளின் அடிப்படையில் தன் நாட்டில் உள்ள பிரச்சனைகளையே தீர்ப்பதற்கு வக்கற்ற இந்தியா அரசின் ஆதரவோடு இலங்கை இனப்பிரச்சினை தொடர்பாக பேசியிருப்பதாவது, ரணில் விக்ரமசிங்கே யாருக்காக வேலை செய்கின்றார், சர்வதேச நலன்களுக்காகவும் பிராந்திய ஆதிக்க அரசுகளின் நலன்களுக்காகவுமே வேலை செய்கின்றார். இதன் மூலம் இலங்கையின் இனப்பிரச்சினைக்கோ இலங்கையின் தமிழர் பிரச்சினைக்கோ எந்தவித தீர்வும் கிட்ட போவதில்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு, மேலும் இலங்கையினுடைய இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு உள்ளூரிலே, இலங்கையிலே, தேசிய மட்டத்திலேயே சிறுபான்மையினருக்கும் பெரும்பான்மையின மக்களுக்கும் சுமூகமான உறவுகளின் அடிப்படையில், பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தான் பேசி தீர்க்க முடியுமே தவிர, மாறாக இந்தியாவினுடைய ஆதரவோடு எந்த மட்டத்திலும் இலங்கையின் சிறுபான்மை மக்களின் பிரச்சனையை தீர்க்க முடியாது என்பதே உண்மை. நாம் அடுத்த விடயத்தை பார்க்கும் பொழுது, குறிப்பாக வசந்த சகோதரர் அவர்கள் கூறியது போல, மின்சக்தி மற்றும் வலுசக்தி இணைப்புகள் தொடர்பாகவும் உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையிலே கடந்த வருடம் கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது இலங்கையின் மின்சார சபையின் தலைவர் MMC பெர்னாண்டோ ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதாவது போக்குழுவில் ஆஜராகி அவர் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். அதாவது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் உத்தரவின் பெயரில் இலங்கையின் வடப்பகுதியில் கிட்டத்தட்ட 500 MW மின்னாலைகளை அமைப்பதற்கு அதானி குழுமத்திற்கு அனுமதி வழங்குமாறு கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் மோடியின் ஆலோசனையின் பேரில் உத்தரவு வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். ஆனால் இதை மறுத்து கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் 24 மணித்தியாலத்தில் தனது ட்விட்டர் பக்கத்தில் அதுக்கான மறுப்பு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து அந்த அறிக்கையின் பின்னர் கோட்டாபய ராஜபக்ச அவர்களின் ட்விட்டர் அறிக்கையின் பின்னர் 24 மணி நேரத்தின் பின் இலங்கையின் மின்சார சபை தலைவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதன் அடிப்படையிலேயே அந்த தருணத்தில் சண்டே டைம்ஸ் பத்திரிகை ஒரு ஊடக அறிக்கை ஒரு கடிதத்தை ஊடகங்களுக்கு வழங்கியிருந்தது. அதாவது அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட முக்கியமான விடயம் என்னவென்றால்,
கடந்த ஆண்டு அதாவது கடந்த நவம்பர் மாதம் மேஜர் நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரி இலங்கையின் திரைசேரியின் செயலாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் எமது நிறுவனம் 1000 மெகாவாட் வலுவுள்ள மின்சக்தி திட்டங்களை விரைவான நேரத்தில் அதன் வளர்ந்தோறும் எரிசக்தி தேவைக்கு ஏற்றவாறு அமைப்பதன் மூலம் என் நிறுவனத்தின் தடயங்களை அதிகரிக்க முன்மொழிகிறது. மேலும் ஏஜல் நிறுவனமானது இலங்கையின் சுமார் 5 ஜிகாவாட் காற்றாலை மின் திட்டங்கள் மற்றும் 2 ஜிகாவாட் காற்றாலை மின் திட்டங்களை இலங்கையில் அமைக்கும். இதன் மூலம் உற்பத்தியாகும் மின்சாரமானது இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் என்ற ஒரு கடிதத்தை சண்டே டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருந்தது. அதாவது இலங்கையில் உற்பத்தி செய்யும் மின்சாரமானது வலுசக்தியானது இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டாலும் சரி, அல்லது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டாலும் சரி, அதனால் பாதிக்கப்படுவது என்னவோ இலங்கை மக்களும் இலங்கையின் சாதாரண உழைக்கும் மக்களும் தான். ஆகவே குறிப்பாக நேபாளத்தில் இது உலகத்திலேயே அதிகமான மின்சக்தியை நீர்மின் சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய வலுவுள்ள நாடாக நேபாளம் காணப்படுகின்ற போதும் கூட அது இந்தியாவின் மின்சக்தியில் இம்மாதிரியான திட்டங்கள் மூலம் இந்தியாவை நம்பி மின்சக்தியில் இருப்பதனால் இன்றும் கூட நேபாளம் ஒரு பாதுகாப்பற்ற நிலையை உணரக்கூடிய ஒரு நாடாகவே இருந்து வருகின்றது. குறிப்பாக நேபாளம் எப்பொழுதுமே இந்தியாவை மட்டுமே நம்பி இந்தியாவின் மின்சக்தியை நம்பி மட்டுமே வாழும் ஒரு நாடாக இருக்கு சூழலில் 2009 நேபாளத்தில் மாவோயிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்த சூழலில் இந்தியா நேபாளத்திற்கான மின்சாரத்தை தடை செய்த பொழுது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டதை நாம் குறிப்பிட வேண்டும். ஆகவே இந்தியாவை நம்பி இலங்கையில் அமைக்கப் போகும் இந்தியா இலங்கைக்கு இடையிலான இந்த வலுசக்தி உறவானது இந்தியாவில் இலங்கையில் அமைக்கப்படும் அதானி குழுமத்தால் இலங்கையில் வடபகுதியில் அமைக்கப்படும் வலுசக்தி மற்றும் மின்சக்தி இந்த திட்டமானது இலங்கையின் பாதுகாப்பிற்கு எல்லா காலத்தையும் அச்சுறுத்தலான ஒரு விடயமாகவே இருக்கும். இது இந்தியா தனது பிராந்திய நலனை பேணுவதற்காக தன்னுடைய பாதுகாப்பை ஆசிய மட்டத்தில் வளர்த்து கொள்வதற்காக இலங்கையை ஒரு பகடை காயாக பாவித்து கொண்டு வரப்பட்டுள்ள ஒரு திட்டமே இந்த வடபகுதியில் அமைக்கப்பட உள்ள இந்த மின்சார திட்டம். குறிப்பாக 2006 விடுதலை புலிகள் இருந்த காலப்பகுதியிலேயே இலங்கையில் கொண்டு வரப்பட்ட மின்சக்தி திட்டத்தை அங்கிருந்த மக்கள் போராட்டத்தின் மூலம் அது பிற்போடப்பட்டது. இருந்தாலும் கூட அந்த சம்பூர் அனல் மின் நிலையத்தில் மக்கள் அதற்கு எதிராக போராடி நீதிமன்றத்தால் அத்திட்டம் பிற்போடப்பட்டாலும் கூட அந்த தருணத்தில் அத்திட்டத்திற்காக காணி இழந்த மக்களின் பிரச்சனை இதுவரை காலமும் தீர்க்கப்படவில்லை. ஆகவே இந்தியாவின் இலங்கை ஜனாதிபதி இந்தியாவிற்கு சென்று இனப்பிரச்சனை தொடர்பாகவும் மின்சக்தி தொடர்பாகவும் கொண்டுவரப்பட்ட கைச்சாதிடப்பட்டுள்ள விடயங்களானது எந்த காலத்திலும் இலங்கை நலனையொட்டி இந்திய இலங்கைக்கு இடையிலாக கைச்சாதிடப்பட்ட உடன்படிக்கைகள் கிடையாது. இந்தியாவானது தனது வல்லரசு ஆதிக்கத்தில் பிராந்திய ரீதியில் விஸ்தரித்துக் கொள்வதற்காகவும் தனது ஆதிக்கத்தை இலங்கை மீது தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொள்வதற்காகவுமே தனது ஒப்பந்தங்களை செய்துள்ளது. ஆகவே இதனை நாம் மாற்றி அமைப்பதற்கு ரணில் அவர்கள் இந்தியாவிற்கு சென்று கைச்சாதிடப்பட்ட ஒப்பந்தங்கள் மூலமாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாம் தீர்க்க முடியாது. தொடர்ச்சியான மக்கள் போராட்டம் இந்த நாசகர முறையை மாற்றுவதன் மூலமே இதற்கான தீர்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக தொடர்ச்சியாக மக்கள் போராட்ட இயக்கம் தனது போராட்டையும் மக்கள் பலத்தையும் விஸ்தரிப்பதற்காக தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருக்கும். ஆகவே மக்கள் அனைவரும் இந்த ரணில் ராஜபக்சே அவர்களின் நாசகர திட்டத்தையும் IMF-இன் சூத்திரதாரியாக இருக்கும் ரணில் ராஜபக்சேவின் இந்த நாசகர திட்டங்களை கொடுக்கதற்காக மக்கள் அனைவரும் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும். மக்கள் வீதிக்கும் வரும் நிலையில்தான் இவர்களுடைய நாசகர திட்டங்களை இல்லாதொழித்து மக்களுக்கு சுமூகமான ஒரு நல்வேலையை பேணக்கூடிய ஒரு ஆட்சியை இலங்கையில் கொண்டு வர முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.